இன்வெஸ்ட் பண்ணுறது அயன் கேஷ் குக்கர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இதை எப்படி ப்ரீ சீசன் பண்ணிட்டு குக் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து நம்ம பண்ண போகிறோம். ஒரு தோசைக்கல், ஒரு ஃப்ரையிங் பேன், அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு தாளிக்கிற சட்டி, அதுக்கு கூட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம தொங்க விட்டுக்கிறதுக்கு. எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்குது, குவாலிட்டியும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ இதை மைல்டாக சூப் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துணி வச்சு ஈரத்தை ஃபுல்லாக துடைச்சிடணும். துடைச்சதுக்கப்புறமா நல்லா இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயை வச்சோம்னா நல்லா ஹீட் ஆகுது பாருங்கள், நல்லா தெரியுதா? இது ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எல்லா பக்கமும் ஆயில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கடாயை எடுத்து வச்சுட்டோம்னா எப்போ எப்போ நம்ம சமைக்கிறோமோ இதே மாதிரி ப்ரீ சீசன் பண்ணி பண்ணி நம்ம சமைச்சோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஹீட்டும் இருக்கும். இது தோசைக்கல்லுக்கும் இதே மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணதுக்கப்புறமா ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான்ஸ்டிக்கர் பேன் எல்லாம் நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன், அதை விட இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது, ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வருது. பால் கோவாவும் நான் கிண்டி பார்த்தேன், இதில் சூப்பராக வந்துச்சு, நல்லா ஒட்டாமல் ஈவனாக எங்கேயும் அடி பிடிக்காமல் நல்லா வருது. இந்த மாதிரி அயன் பேனை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ப்ரீ ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, தண்ணி மட்டும் நம்ம வச்சு வாஷ் பண்ணணும், நிறைய தூள் கரையாயிடும், நீங்கள் மறுபடி மறுபடி வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி நம்ம எப்பெல்லாம் வாஷ் பண்ணுறோமோ ஆயில் ஊற்றி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா குக் பண்ண முடியும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்படி ஒரு ஹெல்த்தியான குக்கிங்கை வச்சு சமைச்சிங்கன்னா ஸ்டே ஹெல்த்தி, குக் ஹெல்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.